தெல்லான். அதனால நாங்களும் அதில் பழகிவிட்டோம். இப்போ நாங்கள் இப்படியான பிரியாணங்களை செய்ய வைக்கிறீங்கள பெரிய பிரச்சனைன்றது டைம் பிரச்சனை, காலம் எழுதி சாப்பாட்டு பிரச்சனை, பிள்ளைகளை பள்ளி வளர்த்து கொடுக்குற பிரச்சனை. இனி நாங்கள் வந்து உரிய நேரத்துக்கு வந்து சேர்ந்தால்தான் பாடங்களை உரிய காலத்தில் தொடங்கி அதை உரிய முறையில் வளர்க்க முடியும். இதெல்லாம் எங்களுக்கு இது பிரச்சனையாக தான் இருக்க போகுது. பெற்றோர் இல்லாதபடியாக நல்ல விஷயம் அடிக்கலாம், ஆனா காசு இல்லையே. அவர் போயிட்டு அவர் தண்டை உடம்ப பாக்கணுமே, அவர் பின்னேறம் பெறுவார் எங்களை ஏத்துறது. இதோ குறிப்பான இது நாங்கள் நல்ல விஷயம் தானே. நாங்கள் சூழலையும் நேசிக்கிறோம். சூழலை நினைக்கிறேன் இந்த நெருக்கடி வந்து சூழலை பாதிக்கிற வகையில் இருக்கணும் தான் நினைக்கிறோம். இப்போ பள்ளிக்கடத்துக்கு இப்படி தான் போக வேண்டியா போச்சு. எங்களுக்கு வேற ஒரு நிலப்பான மக்களை தெரியல, குறிப்பாக ரோட்டில் பாருங்க, வாகனங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்குது. அப்போ நாங்கள் இப்படி தான் மக்கள் தங்கள்ட வேலையிலே எல்லாம் குறைஞ்சிட்டாங்க. இது தெளிப்பல காசி பிள்ளையா கோயிலடி. இந்த பிரதேசங்களில் நீங்கள் பார்க்கலாம் என்றால் மக்கள் இடமேந்து மீள்குடியேற்றப்பட்ட பிரதேசங்கள், மீள்குடியேற்றப்பட்ட பிரதேசங்கள் கூட இன்னும் குடியேற்றப்படாத பகுதிகள் இருக்குது. மக்களுடைய வாழ்க்கை தரங்கள் பாதிப்படைந்ததாக தான் இருக்குது. எல்லா நிலையிலையும் மீட்க வேணும் என்றால் எல்லா தரப்புலையுமே பொறுப்பு வாய்ந்ததாக இருக்கும். சிறிய லெவலில் கூட ஊழல், ஏன்னா நாங்கள் குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் விடுவிக்கப்பட்ட போது காலங்களில் வந்து இந்த இராணுவம் போலீஸாருக்கான பயம், போலீஸார் அதை சார்பாக கொண்டு நிறைய லஞ்சங்கள் சரி எல்லாமே எல்லா தளத்திலையும் உருவாக்கப்பட்ட ஊழலும் லஞ்சங்களும் ஒரு மலிந்த பூமியாக இது உருவாக்கப்பட்டுருக்குது. அதான் அதையும் அதை விட மனிதர் மதிக்க ஆனால் தொடர்ந்து முடியாததால் கடந்த நாட்களில் சைக்கிளில் வந்தோம். ஆனால் சைக்கிளில் வந்தும் பெட்ரோல் புது பிரச்சனை, காசு இல்லை, பெட்ரோல் சாமான விரியத்துக்கேற்ப சம்பளம் கூட இல்லை. ஆகவே நாங்கள் ஏதோ ஒரு வாரத்தில் மிச்சம் பிடிச்சாதான் வீட்டில் சாப்பாட்டு எதாவது ஒழுங்காக சாப்பிடலான்றபடியாக பெட்ரோலை மிச்சம் பிடிக்கணும்னு சைக்கிளில் வந்தோம். நான் சைக்கிளில் வரன்றதில் அடுத்த பிரச்சனை என்னென்னால் நாங்கள் தூரத்துலேருந்து வந்து சேர கலை இயலாது. ஆகவே இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரத்தை பிள்ளைகளுக்கு படிப்பிக்க முடியாமல் போடும். ஆகவே கலை இல்லாமல் தரக்கூடிய ஒரு வசதிக்காக நாங்கள் இப்போ மாட்டு வண்டியில் தெரிவு செய்திருக்கிறோம். அதனால தான் மாட்டு வண்டியில் பாடசாலைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நிலையில் உங்களுக்கு உடனும் தெரியாது என்றால் மாடுகளுக்கான சாப்பாடு பிரச்சனை விதமாக இருந்தால் மாடுகளை நாங்கள் பிடிக்க முடியாமல் போகும். அதில் மீண்டும் பழைய நிலப்படி நடந்து விட வேண்டிய நிலையும் வெறுமோ தெரியாது. நடந்து வாரத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் இங்கே நடந்து வாரன்னா குறைஞ்சது ஒன்றரை மணித்தியாலமாவது செல்லும். ஒன்றரை மணித்தியாலம் செல்லணும்னா நாங்கள் அஞ்சரைக்கு படிக்கிட்டா தான் ஏழு மணிக்காவது பள்ளிக்கூடத்துக்கு வரலாம். ஆனால் அப்படி வந்து வாரத்தில் பிரச்சனை ஒன்று வந்து நாங்கள் கலைச்சி படிப்பிக்கலாமே இருக்க மட்டும் மற்ற எங்களுடைய வீட்டில்
இப்படியே விழுந்து சாப்பாட்டு பிரச்சனை, பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு கூட பிரச்சனை, அந்த அறிவின் பிரச்சனை. அதை பொதுவாக இந்த பொருளாதார இந்த அதாவது விளையேற்றம் என்பது எல்லா நிலையிலையும் எங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் தற்காலிகமாக நாங்கள் இப்போது வண்டல் மாட்டுக்கு பிரியாணம் செய்வோம்ன்றதை. நானந்த செய்திகள், அரசியல் பார்வைகள், அறிவியல் கண்ணோட்டங்கள், கல்வி வழிகாட்டிகள் என்பவற்றை காண மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள மணி பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்கள்.